பெரும் ஒன்று உண்மை சத்தியம் வருகிற பொழுது அதை மறுப்பது, இரண்டாவது அடுத்தவர்களை மட்டமாக இழிவாக இவனெல்லாம் என்னாலும் தாழ்வாக நினைக்கிறது. இந்த இரண்டு குணமும் கடுகளம் ஒரு அணுவளம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் லா யத்குலுல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னன்னா அது இபிலீசுடைய கிட்ட குணம். இபிலீசிட்ட இது ரெண்டும் இருந்துச்சு, இபிலீசிடத்தில் இந்த ரெண்டு குணமும் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை விட மட்டமானவர் என்று நினைச்சார். இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர். பதவி, அந்தஸ்து, அறிவு, தகமை, ஆற்றல், எந்த ஒரு விஷயமும் யாரிடத்தில் அதிகம் இருக்கிறதோ அடுத்தவனை பார்த்து இவனெல்லாம் உண்டுக்கு உதவாதவன் என்று நினைத்தான். என்னை விட இவன் இதிலே மட்டமானவன் குறைவாக இருக்குதுங்கிறது வேற, ஆனா இவனெல்லாம் வேறப்பானன் யாராவது நினைச்சான்னு சொன்ன அதுக்கு பேர் பெருமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவனுக்கு அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இல்லாதவனை பார்த்து கேவலமா நினைக்கிறான். ஒருத்தட்ட அறிவு இருக்குது, அறிவில்லாதவனை பார்த்து கேவலமா நினைக்கிறான். ஒருத்தட்ட பொருளாதாரம் இருக்குது, இல்லாதவனை பார்த்து கேவலமா நினைக்கிறான். அந்தஸ்து இருக்குது, அந்தஸ்து இல்லாதவனை பார்த்து கேவலமா நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், உன்னிடத்துல பெருமை இருக்குது, பெருமை இருக்கு. ஒரு நபி தோழர் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் சொன்னாரு, ஒரு மனிதனை பத்தி, ஒரு சஹாபியை பத்தி சொல்லுகிற பொழுது சொன்னாரு, கருப்பியின் மகன், கருப்பியின் மகன், அதாவது ஒரு வகையாக இழிந்து பேசுறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு ஜாஹிலியன், இக்னரன்ஸ், அறியாமை கொண்ட ஒரு மனிதன் நீ என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சமூகத்துல சில பெற்றோர்கள் சமூகத்தில் நடந்த நிகழ்வுகள், மகனை கஷ்டப்பட்டு மாடு வெட்டி உழைச்சி படிக்க வச்சு மனிதன் மகனை யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு போய், மகன் படிச்சு கிராஜுவேட் ஆகி டாக்டர் ஆகி கன்வகேஷன் பட்டமளிப்பு விழாவில் நிற்கிறான். ஒரு நிகழ்வு, இந்த சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்டமளிப்பு நிகழ்ச்சியில மகன் நிற்கிறாரு, அவரு டை அடிச்சு பாரு, கோட் அடிச்சு பாரு, இப்படி எல்லாம் நிக்கிற நேரத்துல மகனை சுத்தி சுத்தி அடிக்கடி வாப்பா வந்துட்டு பட்டமளி பண்ண பெற்றோர்கள் உறவினர்கள் போவார்கள் பல்கலைக்கழகம். அப்படி போய் நிக்கிற நேரத்துல பிரின்ஸ்மாரோட பேசிட்டு இருக்கிற நண்பர்கள் கேட்கிறாங்க, யார் உன்னை சுத்தி சுத்தி வர்றாரு யாரு? அப்படி மெதுவா திரும்பி சொல்லிங்க, இவர் எங்களை வீட்டுல எங்களை வீட்டுல மாடு மேய்க்கிறவரு, அவர் சும்மா வரணும் மண்டத்துக்கு வந்திருக்கிறாரு. இது தந்தையுடைய காதில கேள்வி, இந்த இந்த வார்த்தை தந்தையுடைய காதுக்கு வந்து சேர்கிறது. நேர நிகழ்ச்சி முடிஞ்சு நேரம் போய் நஞ்சு குடிச்சு தான் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் நான் கஷ்டப்பட்டு நான் மாடு பேச்சு நான் உழைத்து வியர்வை சென்று என்னுடைய மகனை படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கி என்னுடைய மகன் ஒரு படித்த பட்டதாரி என்று சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் என்னுடைய மகன் ஒரு தந்தையை தந்தை என்று சொல்வதற்கு வைக்கப்படுகிறான். சமூகத்தில் இருக்கு சுபஹானல்லாஹ், ஒரு பெற்றெடுத்த தந்தையை கேவலமாக நினைக்கிற அளவுக்கு இவனுடைய அறிவு பெருமை கர்வம் போகிறது என்று சொன்னால், இந்த மாதிரியானவனை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொர்க்கத்துக்குள்ள இவன் போக முடியாது. பெருமை உள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அதிகம் தந்திருந்தால் வேறு யாரையும் குறைவானவர் என்று நினைக்கலாம். குறைஞ்சி இருக்குது, என்னை விட பொருளாதாரத்துல கம்மி, என்னை விட அறிவுல கம்மி, என்னை விட வேறு பல விஷயங்கள கம்மி, ஆனால் இவன் கேவலமானவன் என்று என்னை விட இழிவாக நம்ம நினைச்சவன் சொன்னா பெருமை வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த பெருமை யாரிடத்தில் இருக்குமோ சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், நிறைய பெண்கள் தரப்பிலும் இந்த மாதிரியான உள்ள நோய்கள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களை எவ்வளவு இபாதை செய்தாலும் சில நேரம் உடைச்சு தள்ளி கவுடுபடி ஆக்கிவிடும். இவ்வளவு பெரிய மகான் இபிலீசை ஒரு மிகப்பெரிய பாதாளத்துக்கு தழுகிற ஒரு முக்கியமான ஒரு மிக கெட்ட ஒரு தன்மை பெருமை இருந்தது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளை மறுக்கிறார். சுஜூது செய்ய என்று சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் சொல்லுகிற பொழுது மறுக்கிறார். அந்த மறுப்பதற்கு காரணமாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பதை கொண்டு வந்து முன்வைக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இதை சொன்ன உடனே நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சபிக்கப்பட்டவன், நீ இங்கிருந்து வெளியே கேட்டான். அல்லாஹ் விரட்டுகிறான்,
தன்னுடைய இடம் தன்னுடைய சன்னிதானம் தன்னுடைய சபையிலிருந்து அல்லாஹ் இபிலீஸை தூக்கி விரட்டுகிறான். தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் என்னுடைய சாபம் என்னுடைய லாயத்து உனக்கு இருக்கிறது. அல்லாஹ் சபித்து அவனை வெளியே வீசுகிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இபிலீசுடைய பெருமை குறித்த தன்மை, வெறும் பகுத்தறிவை முற்படுத்துகிற தன்மை அவனை வழிகட்டுக்கு கொண்டு போனது. சுஜூத் என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டியதை நம்ம எல்லாரையும் உயர்ந்தவனுக்கு செய்ய வேண்டியதை மட்டமான ஒருவருக்கு செய்ய முடியுமா என்ற கேள்வி. ஆனால் இபிலீஸ் ஒன்றை மறந்து விட்டா, என்ன தெரியுமா, நான் செய்ய வேண்டிய சுஜூத் ஆதத்துக்காக இருந்தாலும், என்னை விட மட்டமாக உண்மையில் இருந்தாலும், இந்த சுஜூதை செய்யுமாறு சொல்வது யார்? தனக்கு மட்டும் சஜதா செய்ய வேண்டும் என்று சொன்ன அதே இறைவன் தான் ஆதத்தை காட்டி சுஜூது செய்ய சொல்லுகிறான். இப்ப யாரு சொல்லுகிறான் என்பதை மறந்துட்டு என்ன சப்ஜெக்ட் என்று லாஜிக்கல போட்டு பரட்டி பார்க்கிறான். சரி வரலையே, இப்படி சுஜூது செய்யறது? அப்பதான் அல்லாஹ் சொல்லுகிறான், போ, நீ சபிக்கப்பட்ட